ஹாய் நண்பா, இன்றைக்கி நம்ம டிஎன் ஜாப்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான அட் த சேம் டைம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோங்க. இது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். எங்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்த கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன், ஸோ அடுத்து எது சம்மந்தமாக படித்தா எனக்கு வந்து கேரியர் க்ரோத் இருக்கும், நல்ல சம்பளம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ நான் இப்போ பார்த்துட்டு இருக்கிற ஜாப் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபிகேஷன் இல்லை, சேலரி ரொம்ப கம்மியாக இருக்குது, நல்ல க்ரோத் உள்ள ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ வந்து நான் கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தேன், இல்லைனா வந்து நான் வந்து ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு ஜாப் கிடைக்கல, கேரியர் கேப் ஆயிடுச்சு, ஸோ திரும்ப வந்து என்னோட கேரியர் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வே இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணுங்கள், செக்ஸியஸ்ட் ஜாப் ஆஃப் 21st century சொல்லி சர்ச் பண்ணி பாருங்கள், டேட்டா சயின்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வரும். ஆமாங்க, அபரிவிதமான வளர்ச்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு தான் டேட்டா சயின்ஸ். எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2026 உலகம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 11 மில்லியன் இந்த டேட்டா சயின்ஸ் வேகன்சி மட்டுமே வந்து வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு நான் ஐடி பீப்புள், அதாவது ப்ரோக்ராமிங் பேக்ரவுண்ட் இல்லாத டிகிரி படித்தவங்க கூட அப்ளை பண்ணலாம். இப்போ உங்களுக்கு தோணும், ஓகே ப்ரோ இந்த ஒரு கோர்ஸ் வந்து நான் எப்படி கன்வீனியண்டாக படிக்கிறது, அதுவும் வந்து வீட்டிலேருந்து எப்படி ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் படிக்கிறதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தோணலாம். நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது தான் இந்த ஓடின் ஸ்கூல் அப்படிங்கிற இந்த இன்ஸ்டியூட். ஸோ இந்த இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ டேட்டா சயின்ஸ் பூட் கேம்ப் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, வர August 27 ஃபுல் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டோட உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, கம்ப்ளீட் ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. இது வந்து ஒரு 6 month பூட் கேம்ப்ங்க. ஸோ நீங்கள் வீட்டில் இருந்து தாராளமாக இதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த ஓடின் ஸ்கூல் டேட்டா சயின்ஸ் பூட் கேம்போட சில ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னா, லைவ் இன்ட்ராக்டிவ் செஷன் ஆல்சோ இருக்குதுங்க, அதாவது நடத்த போகிற இன்ஸ்ட்ரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்டர் தான். ஸோ அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் லைவாகவே உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ராஜெக்ட் பேஸ்டு லேர்னிங்காகவும் இருக்கும், அதாவது இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் கம்பெனி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களோ அதை வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் பேஸ்டாக வந்து சொல்லித்தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் இருக்குதுங்க, எக்கச்சக்கமான கம்பெனிஸ் கூட இவங்க டைஅப்பில் இருக்காங்க, அதில் ஒரு கம்பெனிஸில் கண்டிப்பாக உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் ஆல்சோ பண்ணுறாங்க. இந்த ஓடின் ஸ்கூல் இன்ஸ்டியூட்டில் உங்களுக்கு கோர்ஸ் சொல்லித்தரது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் ஆல்சோ இருக்குது, நான் சொல்லியிருந்தேன், உண்மையாக தாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பெரிய பெரிய டெக்னிக்கல் கம்பெனிஸ் கூட இவங்களை வந்து டைஅப்பில் இருக்கிறதுனால நிறைய பேருடைய வாழ்க்கையை வந்து இவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு எவ்வளோ பேர் ஜாப் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள், எல்லாருமே உங்களை மாதிரி தான் ஜாயின் பண்ணுறப்போ, ஸோ ஜாயின் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ரெண்டு மைண்டில் இருந்தாங்க, பட் ஜாயின் பண்ணி அந்த ஸ்கில்ஸ் கிடச்சதுக்கப்புறம் இப்போ சூப்பர் கம்பெனியில் இவங்க வந்து ஜாப் எடுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு விஸ்வேஸ்வரி அப்படிங்கிற இவங்களை பாருங்கள், இவங்க வந்து ஆந்திர பிரதேச மாநிலம் காக்கிநாடாவை சேர்ந்தவங்க, 6 வருட கேரியர் கேப்க்கு அப்புறம் இப்போ வந்து இவங்க சூப்பரான ஒரு ஜாப் எடுத்திருக்காங்க, கேப் ஜெமினியில் சீனியர் அனலிஸ்ட்டாக ஜாப் எடுத்திருக்காங்க. இவங்க வந்து எம்சிஏ படித்து முடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு 3 வருடம் நார்மலாக ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கு. ஸோ மேரேஜ் ஆனால் நம்ம எல்லாருக்குமே தெரியுமே, ஸோ கேர்ள்ஸ் வந்து அதிகமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த கேரியர் கேப். அந்த மாதிரி இவங்களுக்கு 6 வருட கேரியர் கேப் இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இவங்களோட கேரியர் இவங்க ரீஸ்டார்ட் பண்ணலான்னு சர்ச் பண்ணும்போது தான் அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆர்கனைசேஷன் கிடச்சிருக்கு, அதுதான் ஓடின் ஸ்கூல். ஓடின் ஸ்கூலோட டேட்டா சயின்ஸ் போட் கேம்பில் இவங்க ஜாயின் பண்ணி இப்போ கேப் ஜெமினியில் சீனியர் அனலிஸ்ட்டாக டேட்டா சயின்ஸில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எவ்வளோ வருட கேரியர் கேப் இருந்தாலும் பரவாயில்லைங்க, உங்ககிட்ட ஸ்கில்ஸ் பெர்ஃபெக்டாக இருந்தால் போதும், நீங்களும் டேட்டா சயின்ஸ் ஃபீல்டில் சூப்பரான ஜாப் எடுத்துடலாம். அதே மாதிரி நவீன் அப்படிங்கிற இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு டேட்டா சயின்ஸில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி தெரிஞ்சதுனால இந்த இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் முடிச்சுட்டு இப்போ வந்து கிட்டத்தட்ட 140% வந்து சேலரி கோர்த்தில் வந்து டேட்டா சயின்ஸில் ஒரு சூப்பர் ஜாப் எடுத்திருக்காரு சூப்பர் கம்பெனியில். ஸோ இந்த டேட்டா சயின்ஸ் ஃபீல்டில் நிறைய ஜாப் ப்ரொஃபைல் ஆல்சோ இருக்குதுங்க. ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் ஆப்டிடியூட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, கோடிங் அண்ட் ப்ரோக்ராமில் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ML இன்ஜினியர் அப்படி இல்லைனா ஒரு டேட்டா இன்ஜினியராக கூட ஆகலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸை பில்ட் பண்ணுறது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஜூனியர் டேட்டா சயின்டிஸ்ட் ஆகலாம், அப்படி இல்லைனா டேட்டா மாடலராக கூட நீங்கள் ஆகலாம். இல்லை ப்ரோ நான் வந்து ஒரு நான் டெக் பேக்ரவுண்ட், அதாவது எனக்கு வந்து ப்ரோக்ராமிங் பேக்ரவுண்ட் கிடையாது அப்படின்னா கூட நீங்கள் வந்து டேட்டா அனலிஸ்ட் அப்படி இல்லைனா டேட்டா விசுவலைசராக கூட நீங்கள் மாறலாம். ஸோ இந்த மாதிரி ஜாப் ப்ரொஃபைல்ஸ் எல்லாத்துக்குமே மினிமம் சேலரி வந்து 6 lakhs ஸ்டார்ட் ஆகுது, அதாவது மந்த்லி 50,000 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், அதை நீங்கள் டச் பண்ணி டேரெக்டாக சைன் பண்ணுங்கள், ஜஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக கவுன்சிலர்ஸ் கூட நீங்கள் ஸ்பீக் பண்ணுற ஆப்ஷன் ஆல்சோ இருக்குது, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ஆப்ஷன் ஆல்சோ இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி அப் டு 30,000 வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்காலர்ஷிப்போட நீங்கள் வந்து படிக்கலாம். நீங்கள் கோர்ஸ் ஃபீயை கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஜாயின் பண்ணி அன்சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்குது, ஸோ உங்களுக்கு வந்து பிடிக்கலை, ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து நீங்கள் வந்து கிவ் அப் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு 10 நாளைக்குள்ளே நீங்கள் வந்து இந்த முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆல்சோ பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து என்ரோல் பண்ணிக்கலாம், வர
August 27 ஸ்டார்ட் ஆகுது. சக்சஸ்ஃபுல்லாக இந்த பூட் கேம்பை முடிச்சுட்டு சூப்பராக ஒரு ஜாபுக்கு வந்து நீங்கள் ப்ளேஸ் ஆயிருங்க. ஸோ இந்த பூட் கேம்ப்க்கு எவ்வளோ ப்ரோ ஃபீஸ் அப்படின்னா 90,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு போட்டிருக்காங்க. ஸோ ஜீரோ காஸ்ட் இஎம்ஐ ஆல்சோ ஆப்ஷன் ஆல்சோ அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப் டு 30,000 வரைக்கும் நீங்கள் ஸ்காலர்ஷிப் ஒர்த்து வந்து வின் பண்ணலாம். அதுக்கும் உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. என்ன ப்ரோ ஃபீஸ் இவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஃப்ரீயில் வந்து நீங்கள் வந்து ட்ரெயின் ஆகுறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இவ்வளோ ஃபீஸ் இருக்கும். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அப் டு 25 lakhs பர் ஆனம் வரைக்கும் நீங்கள் வந்து சேலரி எடுக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஓடின் ஸ்கூல் இன்ஸ்டியூட் கிட்டத்தட்ட 250 கம்பெனிஸ் கூட டை அப்பில் இருக்கிறாங்க இந்த டேட்டா சயின்ஸ் வேகன்சி ஃபில் பண்ணுறதுக்காக மட்டும், சரிங்களா. ஸோ உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து அவங்க மேட்ச் பண்ணிவிட்டு இந்த 250 கம்பெனிஸில் எது சூட்டபுளாக இருக்குதோ எல்லாருக்குமே வந்து உங்களுடைய ப்ரொஃபைல்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க இந்த கோர்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், சரிங்களா. ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பதிலாக ஓடின் ஸ்கூலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி வந்து நெகோஷியேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்ல சேலரி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து உங்களுக்கு டீல் பேசுவாங்க. ஸோ நல்ல கம்பெனியில் பிளேஸ் ஆக வைக்கிறது அவங்களுடைய பொறுப்புங்க. எக்கச்சக்கமான பேர் இந்த டேட்டா சயின்ஸ் ஃபீல்டுக்கு சேஞ்ச் ஆகிட்டு வராங்க. உதாரணத்துக்கு ஷாம்லா அப்படிங்கிற இவங்களை பாருங்களேன். ஸோ இங்கே வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை பார்த்தவங்க. அவங்க வந்து இப்போ டேட்டா அனலிஸ் ஜாப் வந்து இன்டெஜென்ட் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி கம்பெனியில் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த டேட்டா சயின்ஸில் கற்றுக்கிட்டு சூப்பர் சேலரியில் இப்போ வந்து ஜாப்பில் பிளேஸ் ஆகிருக்காங்க. அப்புறம் பாருங்கள், பிரசன்னா தேவி அப்படிங்கிற இவங்க ரிமோட் வில்லேஜில் பிறந்திருக்காங்க. இவங்க குடும்பம் வந்து விவசாய குடும்பம். இவங்க குடும்பத்திலே இவங்க ஃபஸ்ட்டாக ஜாபுக்கு ஆல்சோ போயிருக்காங்க. ஸோ இவங்களும் கேப் ஜெமினியில் சீனியர் அனலிஸ்ட்டாக ஜாப் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி விஸ்வேஸ்வரி, நான் வந்து ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், இவங்க வந்து 6 வருட கேரியர் கேப்க்கு அப்புறம் கேப் ஜெமினியில் இப்போ சீனியர் அனலிஸ்ட்டாக டேட்டா சயின்ஸ் ஃபீல்டில் ஜாப் எடுத்திருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த டேட்டா சயின்ஸ் வந்து வாழ்க்கையை மாற்றிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக உங்களுக்குடைய வாழ்க்கையை வந்து மாற்றலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து லிங்க்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், அதை டச் பண்ணுங்கள். இப்போவே உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். அப்படின்னா என்னுடைய பர்சனல் இன்ஸ்டாகிராமில் கூட நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி கொடுங்க. தென் கண்டிப்பாக உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இந்த வீடியோட லிங்க்கையும் வச்சுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ, பாய்.